இதுதான் பொங்கல் பூ. ஊருக்கு வரேன் மஞ்சள் குத்துல. இந்த மாதிரி பூ இருந்துச்சுன்னா மஞ்சள் நல்லா விளைஞ்சிருக்கு மொத்தம். இந்த டவுன் வேலையெல்லாம் அந்த மாதிரியாக கழுவுவாங்க, சும்மா அங்கனை கொண்டாந்து தள்ளி விட்டு போயிடுவாங்க. பரவாயில்ல, மீன் கருக்கு போட்டால் நல்லா விளையங்களே. ஆட்டோ இருக்குதான் நல்லா வருமாப்பா. எடுங்க 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 எடுங்க. சோடி 40. இந்த பாப்பா போய் காசு வாங்கிக்க. ஐயாட்ட காசு வாங்க. வா வா எடுங்க எடுங்க எடுங்க. எடுங்க இதுதான் பொங்கல் பூ. சும்மா தோட்டத்துக்குள்ளே விளைஞ்சிருக்கு பாருங்க. இந்த கொண்டு போய் சந்தையில் வைப்பாங்க ஆளுக. சும்மா தானா அப்படியே விளைஞ்சு கிடக்கு. இன்றைக்கி பொங்கலுக்கு வந்து மஞ்சள் கொத்து கொண்டு போய் சந்தையில் வைக்கணும். இன்றைக்கி கொண்டு போனால் சந்தை கரெக்டாக இருக்கும். போய் மஞ்சள் கொத்து கொடுங்குவோம். அப்பா நான் காணும். ரெண்டு பாரு மூணு பாரு இப்படிலாம் போகணும். தோட்டம் நல்லா வந்துருக்கு. கொண்டு வித்துட்டு வரோம். சத்தம் மலைஞ்சு பிடிப்பாங்க. பொங்கலுக்காக போட்டிருந்தது இந்த மஞ்சள். ஓ
கொஞ்சோண்டு மஞ்சள் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இது எப்போதும் அப்படியே கொண்டே கொடுத்துட வேண்டியதேன், கொண்டே சந்தையில் எடுத்துட வேண்டியதேன். இல்லை நீ பனி பயங்கரமாக பெய்யுது அப்படியும் அப்பா. பனியாக இருக்க அடுத்த வருஷத்துக்கு மஞ்சள் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கணும், நல்ல மஞ்சளாக இந்த மாதிரி எடுத்து நம்ம வச்சுக்கிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு போக வேண்டியது. அடுத்த வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு மஞ்சளில் ஒரு உதுத்து எடுத்துட்டு மீதியை வந்து கொண்டு விற்ற வேண்டியதை விதைக்கி வச்சுக்கிட்டு. அப்பா என்னடா பண்ணி இன்னைக்கு அப்பா கொளுத்துதே, சரியான பணியாக இருக்கு. ஒரு கொத்துக்கு 20 ரூபாய்க்கு போதோ 5 ரூபாய்க்கு போதோ 5 மாதம் 6 மாதம் தண்ணி பாய்ச்சணும். எனக்கு 2 பார் தான் போட்டிருக்கு. நேற்று கொஞ்சம் முடிஞ்சாச்சு, இன்றைக்கி கொஞ்சம் முடிஞ்சோம். இதெல்லாம் ரொம்ப சின்னமாக இருக்குது வரல. தண்ணி பாய்ச்சினா தான் பிடுங்கலாம், இல்லைன்னா மஞ்சள் அந்து போயிடும். இந்த சின்ன தப்புலாம் வீட்டுக்கு விதைக்க வச்சுக்கிட்டு பெருசாக மட்டும் பண்ணணும். சண்டை வந்து 10:30 புது வயலும் புது வயலு கண்டனூர் காரைக்குடி மூணு ஊர் இருக்குதுங்க. வெடுக்கணும் விடுக்கணும் அந்த வருமா வஞ்ச இவ்வளவு மண்ணோட வருது. வேணப்பா காக்கில கிழங்கு இருக்கும் போல 20 ரூபா கொத்து 20 ரூபாய்க்கு கொடுக்கல. அது 20 ரூபாய்க்கு மஞ்சளா எடுத்து ஊத்தாலே நல்லா போகுமே. மெட்ராஸில் எத்தினுண்டு 4 கொத்து அன்னைக்கு கம்பெனிக்காக எனக்கு 4 கொத்து 200-300 ரூபா சொன்னாங்க. ஒரே கொத்தில் காக்கிலாக்கு மேலே இருக்கும் போல மஞ்சள். கிராமம்னா ஏமாத்திடுறாங்க, டவுனில் இங்கேருந்து கொண்டு போயிட்டு 4 கொத்து அவ்வளோங்கிறேன். அங்கே தொட்டி அடி கொண்டு வர நம்ம இங்கே கழுவிடுவோமா? தொட்டிட்ட எல்லாத்தையும் கொண்டாந்து தண்ணியில் வைப்போம். என்ன வாசமாக இருக்குது, மஞ்சள் மஞ்சள் தாய். அன்னைக்கு கோயம்பேடு அங்கே வாங்கினேன் அவ்வளோ வேலை சொன்னாங்க, மஞ்சள் எப்படி பிடிச்சிருக்கு வருங்க. நாலு கொத்து 20 ரூபாய்க்கு வாங்குறதே பெருசு கிராமத்தில், அதிகம் வந்த உடைய அந்த மேல ஊருக்கு வரேன். மஞ்சள் குத்துல இந்த மாதிரி பூ இருந்துச்சுன்னா மஞ்சள் நல்லா விளைஞ்சிருக்கு மொத்தம் எல்லாத்துலேயும் இருக்கும். ஊரில் வச்சுருக்கோம் இருக்கா. 6 மாதம் ஆகும் இந்த மாதிரி வர்றதுக்கு. ஆடி மாதத்தில் போட்டது, தை மாதத்துக்கு தான் அறுவடை. 6 மாதம் தண்ணி ஊற்றி 4 கொத்து 20 ரூபாய்க்கு வாங்குறதுக்கே முக்கியம் அம்மாளுக்கு.
கோயம்பேடு பக்கம் மெட்ராஸ் பக்கம் கொண்டு போனேன். அந்த விலை வாங்குறாங்க, 4 குத்து 300 ரூபாயும். 6 மாதம் தண்ணி வச்சு ஒன்றுக்கும் இல்லை. பாருங்க சந்தையில் கேட்பாங்க, பாருங்க எவ்வளோக்கு 20 ரூபாய் கேட்பாங்க. நம்ம அழகு அவ்வளோதான் இங்கே கிராமத்தில். கொஞ்சோண்டு பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு மெட்ராஸ் பக்கம் கொண்டு அந்த விலை விற்கிறாங்க. அது என்ன குளிக்கல, அந்த ஓனது எல்லாம் உள்ள இருக்கோ, அந்த ஓனது இருக்கோ விதைக்கா. இல்லைன்னா அரைச்சிக்கணும். அந்த கடுமையான பணியாக இருக்கு இன்னைக்கு. தண்ணியில் வைப்போம். நல்லா வச்சிருக்கு. சரி அப்ப அந்த குடிக்கல. இதால குருத்து முளைச்சிருக்கு. சரியான மஞ்சள் அப்படியே அப்ப அது கிளம்புங்க பாப்பா.
இந்த டவுன் வெள்ளையெல்லாம் அந்த மாதிரியாக கழுவுவாங்க, சும்மா அங்கே கொண்டாந்து தள்ளி விட்டு போயிடுவாங்க. அங்கேயே தண்ணி கழுவுறதுக்கு கழுவலைன்னா மண் ஏறி வெயிட்டில் உடஞ்சி போயிடும். இல்லை கழுவா இந்த மாதிரிலாம் கழுவ மாட்டேன், அங்கே ஏது தண்ணி மட்டும் போட்டோம் கழுவி கொண்டு வராத. அப்போ தானே மண்ணு போகும். ஒரே கிழங்கா அது சீப்பு சீப்பா வாழைப்பழ சீப்பு மாதிரி இருக்குது. மூணு கட்டு வச்சிருக்கேன், மூணு கட்டா, மூணு கட்டு, ஒன்று ரெண்டு மூணு. ஒரே கிழங்கதான் கிள வச்சாலும் மண்ணு செம்மண்ணுங்கிறதுனால குப்பை ஓட்டம்ல போகிறதோட செம்மண்ணுங்கிறதுனால தான் அது செம்மண்ணுக்கு ஒரு வேலை தேவைங்களா. எது வித காமி இதான் இந்த ஒண்ணா அதை அந்த பழசா இருக்கு. இந்த பார் இது இந்த பார் இருக்கு, மீதி எல்லாம் புதுசு புதுசு. இந்த பார் ஒன்னொன்னு கருப்பா இருக்கிறது. ஆமாம் அந்த இருக்கு எப்படி வச்சிருக்கேன் பாருங்க. சும்மா கருவேப்பிலாம் தானாப்பிலாம் வண்டி கிடக்கு. என்னையா பனி இன்னைக்கு பெய்யுது. வருந்தாயா பொங்கலுக்கு கம்மாயில் தண்ணியே இல்லை, மொட்டையாக கிடக்கு. கடுமையான பனி. இதான் ஆவாரம்பு பொங்கலுக்கு வாசலில் தோரணம் கட்டுறது எல்லாம் இது பண்ணியை பாரு. என்ன போடு போட்டுருக்கு சுகருக்கெலாம் அவ்வளோ நல்லதான். இங்கே இருக்கேன் ஒருத்தனை திங்க மாட்டேங்கிறேன், ரோட்டில் போகிறேன் பூரா இதை தான் பிடுங்குறேன். நம்ம ஏரியா பூரா இதான் இருக்கும்.
என்னடா பனி இன்னைக்கு, இந்த மூணு மாதம் தான் நல்லா இருக்கும். கார்த்திகை மார்கழி தை மூணு மாதம் வந்தாலே அருமையாக இருக்கும். மற்ற மாதமெல்லாம் மனுஷன் இருக்க முடியாது தமிழ்நாட்டில், இந்த மூணு மாதம்தான். இந்த குச்சியை ஒடிச்சு பல் விளக்கலாம், எல்லாம் பண்ணலாம், அருமையாக இருக்கும். பிடிங்கி தின்னா சூப்பராக இருக்கும், சுகருக்கு நல்லது. மயில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, வரது புளிய மரம் தானே, புளிய மரம் சருகா, புளியஞ்சரு தான் இந்த விளைச்சல, பரவாயில்ல புளியஞ்சருக்கு போட்டால் நல்லா விளையாடு. ஆட்டை இருக்கு தான் நல்லா வருமாப்பா. ரொம்ப போட்டு இருக்க கட்டினீங்கன்னா நஞ்சு வயிறாதான் மஞ்ச உடஞ்சு விழுந்துடும்.
சந்தைக்கு தயாராகிடுச்சு. ஆ கருவி இங்கே வா. புதுவயில் சண்டை ஒரு கொத்துல போயிருவான். எடுங்க குறைச்ச தான் எடுத்துக்கங்க. எனக்கு வேணாம். மஞ்ச கொத்து எடுங்க வாங்க. எடுங்க 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 எடுங்க. சோடி 40. இந்த பாப்பா போய் காசு வாங்கிக்க. ஐயாட்ட காசு வாங்க. வா வா வாங்கிட்டியா? 10 ரூபா. 10 ரூபாய் கொடு. ஆ கொண்டே அதை கொடு.
அதை மட்டும் கொடு, கொடு பத்து ரூபா ஐயாவுக்கு, பத்து ரூபா கொடுக்கணும் கொடு, இந்த கொடு. மேல பட்டிக்கா எடுங்க, இப்பதான் இப்பதான் புடிஞ்சாராம். ஒன்றரை கிலோ 50 ரூபாய் போட்டேன்ல.